ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பேஸ்டான எம்சிக்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கன் பேஸ்டான க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், பேக்கன் எஸ்ஸேஸ் கால்ட் அஸ் ஜாஸ். ஸோ பேக்கனோட எஸ்ஸேஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், ரிலீஜியஸ் மெடிடேஷன்ஸ், ரிலீஜியோ மெடிசி அப்படின்னு சொல்லி என்ன வகையில் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பேகனோட எஸ்ஏஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ரிலீஜியஸ் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் க்வெஸ்சன், பேகன் எஸ்ஏஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் ஜாஸ். ஸோ பேகனோட எஸ்ஏஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பப்ளிஷ் பண்ண இயர் என்ன அப்படிங்கிறது தான், 1596, 1596, 1597, 1598, 1599. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு வந்துட்டு 1597 பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பேகன் எஸ்ஸேஸ் ஆர் ரிட்டன் இன் ஜாஸ் ஸ்டைல். ஸோ பேகனோட எஸ்ஸேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டைலில் தான் அவர் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கன்வென்ஷனல் மேனர், எபிஸ்டோலரி ஸ்டைல், டயலாக் ஸ்டைல், எபிகிராமெட்டிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிகிராமெட்டிக் ஸ்டைலில் தான் பேகனோட எஸ்ஸேஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி ஒரிஜினல் எடிஷன் இன்க்ளூடட் ஜாஸ் எஸ்ஸேஸ். ஸோ பேகனோட எஸ்ஸேஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நமக்கு வந்துட்டு 1597. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு பப்ளிஷ் பண்ணது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து எத்தனை எஸ்ஸேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான். இதில் எஸ்ஸேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 10, 38, 58, 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 10 எஸ்ஸேஸ் ஆப்ஷன் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 10. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடிஷனில் 10, அண்டு செகண்ட் எடிஷன் வந்து பார்த்தோம்னா 38, அண்டு தேர்ட் எடிஷன் வந்து பார்த்தோம்னா 58. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேகனோட எஸ்ஸேஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இந்த செகண்ட் எடிஷன் எந்த இயரில் வந்தது அண்ட் தேர்ட் எடிஷன் எந்த இயரில் வந்தது அப்படிங்கிறத க்வெஸ்சன்ஸ் அடுத்தடுத்து இருக்குது, அதில் இயரையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனில் 10 எஸ்ஸேயோடையும், செகண்ட் எடிஷனில் வந்து 38, 38 எஸ்ஸேஸோடையும், அண்டு ஃபைனல் எடிஷனான தேர்ட் எடிஷனில் வந்து 58 எஸ்ஸேஸோட பேகன் எஸ்ஸேஸ் வந்து வெளிவந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தி செகண்ட் எடிஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் அப்பியர்டு இன் ஜாஸ். ஸோ செகண்ட் எடிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 38. ஓகேங்களா? ஸோ 38 எஸ்ஸேஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எந்த வருஷம் வந்து பப்ளிஷ் ஆச்சுங்கிறது 1611, 1612, 1613, 1615. ஸோ செகண்ட் எடிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1612 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே, தேர்ட் எடிஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் அப்பியர்டு இன் ஜாஸ் இயர். ஸோ இதில் தேர்ட் எடிஷன், ஓகேங்களா, தேர்ட் எடிஷன் வந்து 58 எஸ்ஸேஸோடு வெளிவந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் எஸ்ஸேஸோட. ஸோ இதில் வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறது தான், 1624, 1625, 1626, and 1628 எது ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1625. ஓகே, செவன்த் க்வெஸ்சன், விச் எடிஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் பப்ளிஷ்டு அண்டர் தி டைட்டில் எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். ஸோ இதில் மொத்தம் ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இதில் எந்த எடிஷனில் வந்துட்டு கவுன்சில்ஸ் எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அப்படிங்கிற பேர்லையும் வெளிவந்தது அப்படிங்கிறது தான் அந்த க்வெஸ்சன். ஸோ எந்த எடிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, அண்ட் ஃபோர்த்தா அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் எடிஷன். எய்த் க்வெஸ்சன், இன் விச் எஸ்ஸே பேகன் ரோட் இஃப் தி ஹில் வில் நாட் கம் டு மெஹமெட், மெஹமெட் வில் கோ டு தி ஹில். ஸோ இந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மழை நம்மக்கிட்ட வரும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வராது, நம்ம தான் மலைக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளை தேடி வராது, சக்ஸஸை நம்ம தான் தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை நான் உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு கொட்டேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொட்டேஷன் ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங்ஸ்லேயே வந்து ரொம்ப எர்லியரான டைமில் ப்ராவர்ப்ஸில், ஓகேங்களா, ஸோ பழமொழிகள் வந்து ரைட்டிங்ஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டதா அப்படின்னா பேகனோட எஸ்ஸேஸில் ரொம்ப பழமையான ஒரு ரைட்டிங்கில் இந்த ஒரு பழமொழி வந்து சேர்க்கப்பட்டதுன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த ஒரு கொட்டேஷனை வந்து நம்ம லைனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பிடிச்சிருந்த க்வெஸ்சன்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது எந்த எஸ்ஸேயில் வரும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் போல்ட்னஸ், ஆஃப் பிளான்டனியஸ் அப்படிங்கிறது, பிளான்டேஷன், சாரி, ஆஃப் பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது.
ஸோ அதில் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆன்சர் வந்து ஆஃப் போல்ட்னஸ் தான் இதில் சரியான ஆன்சர். அண்ட் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பேக்கன் வந்து காலனி ஆதிக்கத்தை சொல்கிற விதமாக எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடுவோம். ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ ஜாஸ், ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் பட் வந்து யோசித்து செயல்பட வேண்டிய க்வெஸ்சன். ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ, ஓகேங்களா? ஸோ பேக்கனா, மாண்டகைனா, சார்லஸ் லேமா இல்லை சார்லஸ் டிக்கின்சனா அப்படிங்கிறது. ஸோ ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ அப்படின்னா மாண்டகைனா தான் நம்ம வந்து சொல்லுவோம். சார்லஸ் லேம்பு வந்து என்னான்னு சொல்லுவோம் எஸ்ஏஸ்லேயே, இவரையும் ஒரு பர்சனாக நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு பர்சனாக. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் அப்படின்னா தான் பேக்கனை வந்து நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, 11th க்வெஸ்சன், பேக்கன் அப்சர்வ்ஸ் தட் பீப்புள் ப்ரிஃபர் லைஸ் அண்டு இல்யூஷன்ஸ் ஓவர் ட்ரூத் பிகாஸ் ஜாஸ் அண்டு லிமிட்ஸ் ஃப்ரீடம். ஸோ பேக்கன் வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்துட்டு பெரும்பாலும் வந்து உண்மையை விட பொய்யை வந்து பயன்படுத்துறது ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க, மக்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதை கொடுக்குற மாதிரி. எதனால் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ட்ரூத் இஸ் டிஃபிகல்ட் டு அக்வேர், ட்ரூத் இஸ் சிம்பிள் டு அக்வேர், ட்ரூத் இஸ் வின் லேட்டர், ட்ரூத் நீட் எவிடன்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ட்ரூத் இஸ் டிஃபிகல்ட் டு அக்வேர் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆஃப் ட்ரூத் வாஸ் பப்ளிஷ்டு இன். ஸோ ஆஃப் ட்ரூத் வந்து எந்த வெர்ஷன் இல்லைன்னா எந்த எடிஷனில் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக, செகண்டாக, தேர்டாக அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1597, செகண்ட் அப்படின்னா 1612, அண்டு தேர்ட் அப்படின்னா 1625 அப்படின்னு சொல்லி எடிஷன்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் ஆஃப் ட்ரூத் வந்து 1625 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இன் ஆஃப் ட்ரூத். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஆஃப் ட்ரூத்தில் என்ன ரைட்டிங் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான். இவருடைய எஸ்ஏஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தோம்னா எபிக்ராமெட்டிக் ஸ்டைல் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஆஃப் ட்ரூத்துக்கு என்ன அப்படிங்கிறது தான் இதிலே அதே மீனிங்கோட நமக்கு இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டயலாக்லையா இல்லை எபிஸ்டோலரியா இல்லை அஃபோரிஸ்டிக்கா இல்லை கன்வர்சேஷனா அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபோரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எபிஸ்டோலரி அப்படின்னா லெட்டர் டைப் நாவலில் வரும், ஓகேங்களா? ஸோ நாவல், லெட்டர் டைப் நாவலை வந்து நம்ம வந்து எபிஸ்டோலரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். லெட்டர் டைப்பில் எழுதுறத எபிஸ்டோலரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 14th க்வெஸ்சன், ட்ரூத் இஸ் தி டாட்டர் ஆஃப் ஜாஸ், நாட் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ ட்ரூத்தை வந்து ஒரு விஷயத்தோட டாட்டராக வந்து நம்ம ரைட்டர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான், காடா, லையா, லாயலா இல்லை டைமா அப்படிங்கிறது. ஸோ ட்ரூத் இஸ் அ டாட்டர் ஆஃப், ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேக்கன் கம்பேர் ட்ரூத் டு பியரல், ஆன்சர் அதிலே கொடுத்துருக்கோம். ஸோ பியரலோட வந்து பேக்கன் வந்து ட்ரூத்தை கம்பேர் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பேக்கன் கால்ஸ் லையர்ஸ் டு பி லைக் ஜாஸ். ஸோ பேக்கன் வந்து லையர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு. லையர்ஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அது என்னங்கிறது, உல்ஃபா, ஸ்னேக்கா, ஜெயலைட்டா இல்லை சீ பேர்டா அப்படிங்கிறது. ஸோ பேக்கன் வந்து லையர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேக்ஸோட கம்பேர் பண்ணுவார். ஸ்னேக்ஸ் கூட வந்து ஊர்ந்து தான் போகும், ஆனால் ஸ்னேக்ஸ் வந்து ஸ்னேக்ஸ் ஊர்ந்து போகும், ஆனால் பொய் பேசுகிறவங்க வந்து நடந்து போகிற மாதிரிங்கிற ஒரு இதில் வந்து கான்செப்டில் இதை வந்து கொடுத்துருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேக்கன் கம்பேர்ஸ் ட்ரூத் டு தி டாஸ். பேக்கன் வந்து ட்ரூத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தோட வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது, டே லைட்டா, கேண்டில் லைட்டா, மூன் லைட்டா, ஆர் ஆர்டிஃபிஷியலா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பேக்கன் வந்து ட்ரூத்தை வந்து டே லைட்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. பட் இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் லைட்டோட வந்து பேக்கனை வந்து லையை வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். டே லைட் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அது போனாலும் கூட டே லைட்டை அதாவது ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபைனலாக வந்து ஒரு பிரைட்டான இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் வந்து கேண்டில் லைட் அப்படிங்கிறது லை மாதிரி ஒரு பொய் தான், அது வந்து இருட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்கும், நமக்கு அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும். இப்போ வந்து கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த கேண்டில் லைட் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஆனால் அது வந்து ஒரு பொய் மாதிரி கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளை வந்து இருட்டுக்கு தான் கொண்டு போகும். ஸோ அதனால் அது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத இதில் இதை வச்சு சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
Francis Bacon explains in his essay that people like to live with lies rather than jazz. ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து பார்த்தோம்னா பீப்புள் வந்துட்டு ஒரு விஷயத்தோடு வாழ்கிறதோட பொய்யோடு வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ பணமா, ஹாப்பினஸ்ஸா, நாலேஜா, இல்லை ட்ரூத்தா அப்படிங்கிறது. ஸோ இது ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம், ட்ரூத்து தான். ஓகே, 19th க்வெஸ்சன். பேக்கன் கிவ்ஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் பிளேட். ஜஸ்டிஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவான், தி கவர்னர் ஆஃப் தி ஜாஸ் எம்பரர். ஸோ வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த எஸ்ஸேவை வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த எஸ்ஸே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேட் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு நாட்டோட எம்பையர் அப்படிங்கிறத கேட்குறோம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிரீக், ரோமன், இட்டாலி அண்ட் எகிப்ட். ஸோ ஆன்சர் ரோமன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். A liar is a man who is brave towards God, but is coward towards men. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பேக்கன், மாண்டகைன், பிளேட், சாசர். ஸோ ஒரு பொய் பேசுகிறேன் வந்து பார்த்தோம்னா கடவுளுக்கிட்டேயே தைரியமாக இருப்பானா, ஏன்னா பொய் பேசுனா இப்போ என்றைக்கு இருந்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சே வந்து மனிதன் வந்து பொய் பேசுகிறான், அதனால் அவன் வந்து கடவுள்கிட்ட தைரியமாக இருக்கிறதா தான் அர்த்தம். பட் வந்து மனிதர்கள்கிட்ட வந்து கோழையாக இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தான் பொய் சொன்னோன்னு தெரிஞ்சால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தெரியாமல் அவரை பற்றி புரளி பேசுகிற மாதிரி வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஸோ பொய் பேசுகிறது. ஸோ நல்லா மனிதன் வந்து கடவுளுக்கே வந்து எதிராக வந்து இருக்கான், பயப்படாமல் இருக்கான் பொய் பேசுகிற விஷயத்தில். ஆனால் மனிதர்கள்கிட்ட வந்து கோழையாக இருக்காங்கிறத சொல்லணும் ஒரு வரி. இது யார் சொன்னதுன்னு, பேக்கனா, மாண்டகைனா, பிளேட்டா, இல்லை சாசரா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மாண்டகைன். இவருடைய லைனை வந்து பார்த்தோம்னா பேக்கன் வந்து இதில் ஆஃப் ஸ்டடீஸ்ங்கிறேன். ஸோ ட்ரூத் எஸ்ஸேல, ஆஃப் ட்ரூத் எஸ்ஸேல வந்து சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ தூரம் முடிஞ்சுது. நேற்று எக்ஸ்ட்ரா 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம், டைமிங் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கம் போயிடுச்சு. ஸோ லென்த்தாக போனதுனால அதோடய வியூஸ் வந்து குறைஞ்சிருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய ஒரு டைமிங்கை வந்து அதிகமாக எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பழையபடி நான் 20 க்வெஸ்சன்ஸுக்கு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓவராக பேசாமல் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தேன், பட் 12 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் வர்த்தா நல்ல ஒரு க்வெஸ்சன்ஸோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இது பேக்கனை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு க்வெஸ்சன்ஸ் அண்டு ஆஃப் ட்ரூத்துலேருந்து பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேக்கன் எஸ்ஸேஸில் இன்டெப்த்தான லைன் பை லைனான ஒரு க்வெஸ்சன்ஸை வந்து ஒரு 3-4 வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வழக்கம் போல் லைக் பண்ணுறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்டு லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக இனிமேலாவது லைக் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.